வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் இப்போ லைவ்ல இருக்க லாக்டவுன்ல மேலும் என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கலாம்னு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆலோசனை நடத்தியிருக்காரு. இந்தியாவில் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 38,388 பேருக்கு COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆகியிருக்கதா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுவரை 9 பேருக்கு டெல்டா பிளஸ் வேரியன்ட் COVID-19 வைரஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கூட மினிஸ்டர்ஸ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பொன்முடி அவர்களும் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் பத்தி இந்த மீட்டிங்ல பேசப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. வர்ற ஆகஸ்ட் 1 இருந்து மதுரை ஏர்போர்ட்ல இருந்து அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு ஃப்ளைட் இயக்கப்பட இருக்கு. முதல் கட்டமா இண்டிகோ ஏர்லைன்ஸ் துபாய்க்கு ஃப்ளைட்ஸ் இயக்க இருக்காங்க. தமிழக உள் மாவட்டங்கள்ல நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்காங்க. டெல்டா பிளஸ் வேரியன்ட் COVID-19 வைரஸ் இதுவரை 85 கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கதா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. தமிழகத்துக்கு மேலும் 3.12 lakhs கோவிஷீல்டு டோசஸ் இன்னைக்கு வந்திருக்கு. தமிழகத்துல வேக்சினேஷன் கேம்ப்ஸ் ஸ்பீடப் பண்ணப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இந்தியாவில் 1,340 பேர் COVID-19 பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கதா மத்திய சுகாதாரத்துறையோட ரிப்போர்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்துல மேலும் 6,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கதா தமிழக சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.